வாங்க தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பெரிய கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அந்த டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரில் வச்சு, இந்த குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடியை போட்டு மூடி ஆவி வந்ததும் வெயிட் போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஆவி ரிலீஸ் ஆன உடனே சாதத்தில் இதில் வந்து நான் பாதி சாதம் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன், அதனால் பாதி எடுத்து நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்க சாதத்துக்கு வந்து இந்த அரைமூடி தேங்காயில் பாதி துருவியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி இல்லை அப்படின்னா சில்லாக தான் நாங்கள் போடுவோம்னா இந்த பேக் சைடில் உள்ளதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா இது மாதிரி பூ பூவாக பல்ஸ் மோடில் வச்சு திருவி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தாளிக்க வந்து 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மோர் மிளகாய் 4 எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு தேவையான அளவு, உளுந்தம்பருப்பு தேவையான அளவு, கடுகு சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியை காய வச்சா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகின உடனே தேங்காவை, நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து நல்லா கை விடாமல் கிளறுங்க. இது மாதிரி நிறம் மாறின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த வதக்கின தேங்காவை எடுத்து ஆற வச்ச சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம். சட்டியை காய வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மோர் மிளகாவை நல்லா பிச்சு போட்டுருங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு இது மாதிரி நிறம் மாறின உடனே கருவேப்பிலையை கடைசியாக சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதை எடுத்து நம்ம சோறில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சுவையான தேங்காய் சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.